ஏன் முருகேசா, உனக்கு ஏன் அந்த மாதிரி தலை தவட்டும் போது முடி கொட்டதுன்னா, நீ மட்டும் இல்லை பொதுவாகவே நிறைய பேர் இந்த தப்பு தான் பண்ணுறாங்க. அவசர அவசரமாக தலை குளிச்சுறாங்க, அதுக்கப்புறம் வேலைக்கு போகணுமே அங்கே போகணுமே சொல்லிட்டு இந்த மாதிரி டவலை போட்டு நல்லா பரபரப்பரப்பரன்னு தேய்ச்சிடறாங்க. இந்த மாதிரி தேய்க்கிறதுல என்ன ஆகுதுன்னா, நம்ம முடி ஏற்கனவே தலைக்கு தண்ணி ஊற்றி ரொம்ப நல்லா ஊறி போயிட்டுருக்கோம். இந்த முடியோட வேர் பகுதியெலாம் இருக்குது பற்றியா, அதெல்லாம் ரொம்ப சாஃப்ட் ஆகிட்ருக்கும். இந்த மாதிரி சமயத்தில் இந்த டவலை வச்சு நல்லா அழுத்தி நம்ம தேய்க்கும் போது ரொம்ப ஈஸியாகவே இந்த முடியெலாம் வந்துடும். தோ இந்த மாதிரி. இது மட்டும் இல்லாமல் இன்னும் சில பேர் நிறைய தப்பு பண்ணுவாங்க. அது என்னன்னா, வந்து இப்போது ஷாம்பு தலைக்கு போட்டு குளிப்பாங்க, நல்லா தேய்ச்சி குளிச்சா வந்து பார்த்தினா அழுக்கு போகும் சொல்லிட்டு நல்லா தலையை போட்டு கையை வச்சு இப்படி பரபர பரபரன்னு தேய்ப்பாங்க. அதே தான் முன்னே சொன்ன மாதிரி, இந்த தலையில் தண்ணி பட்டாலே முடியலாம் ரொம்ப சாஃப்டாகிடும். இந்த மாதிரி சமயத்தில் நல்லா பயங்கரமாக நம்ம தேய்க்கும் போது ரொம்ப ஈஸியாகவே முடி வந்துடும். இப்படி கையெடுத்து இப்படி பார்த்தாலே தெரியும், குளிக்கும் போது நிறைய முடி இருக்கணும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு முடி கொட்டுதே முடி கொட்டுதுன்னு சொல்லி எல்லாம் வருத்தப்படுறது. ஆஹா, அப்போ இத்தனை நாள் பூரா தப்பு தப்பு தான் பண்ணிக்கிட்டு இருந்தேனா, இதனால தான் முடி கொட்டுச்சா? சரவணன் சார், நீங்க வேற துண்டை போட்டு அழுத்தி தொடங்கிறான்னு சொல்றீங்க, எனக்கு வேற வேலைக்கு டைம் ஆச்சு, ஹேர் ட்ரையர் போட்டு போய்கிட்டே இருக்கேன். முருகேசா, அப்படி பண்ணாலும் முடி கொட்டும். என்னையா சொல்ற? ஆமா முருகேசா, இப்ப இந்த ஹேர் ட்ரையர் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, சம ஸ்பீடா வச்சுட்டு இப்படி தலையில இப்படின்னு காட்டுவாங்க. நான் தான் சொன்னல, இந்த முடியெல்லாம் வந்து பார்த்தோம்னா ரொம்ப இலகுவாயிடும் குளிச்சதுக்கு அப்புறம், தண்ணியில ரொம்ப நேரம் ஊறிச்சுனா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி வேகமா வைக்கும் போது இந்த முடியை ஈஸியா பிச்சுட்டு வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆட்ரெல்லாம் வந்து பார்த்தோம்னா ரொம்ப சூடான காற்றை வெளியிடுமா, இதனால என்ன ஆகுனா வந்து நம்ம முடி டேமேஜ் ஆகிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது, முடி கொட்டுறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் இதெல்லாம் பண்ணாத. சரியா சரியா, இந்த முடி காயறதுக்கு என்னதாயா வழி? முருகேசா, இப்போ நம்ம தலை குளிச்சதுக்கு அப்புறம் துண்டை வச்சு நல்லா பொறுமையாக துடைக்கணும். அப்படி இல்லைனா வந்து நம்ம வீட்டிலே ஃபேன் இருக்கலாம், போட்டுவிட்டா சில் காற்று வரப்போது அதில் அருமையாக நம்ம தலையை காய வச்சுக்கலாம். இப்படிலாம் பண்ணுறதா நம்ம முடிக்கும் நல்லது. சில்காத்து எங்கேயா வருது? எல்லாம் சூடான காற்று தானே வந்துக்கிட்டு இருக்கு. சரி சரி, அங்கே யாருக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை, அது என்னன்னு போய் பார்ப்போம் வா. ஹெல்மெட் போட்டல ஏன் முடி கொட்டுது? ஏன் செந்தில்? ஏன்பா, இந்த ஹெல்மெட் போட்டா ஏன் முடி கொட்டுது? ஹெல்மெட் போடலாமா போடக்கூடாதா? இதுக்கு காரணம் டிராக்ஷன். பொதுவாக இந்த ஹெல்மெட் போடும்போதெல்லாம் நம்ம முடியில ஒரு விதமான அழுத்தம் கிரியேட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த ஹெல்மெட் எடுக்கிறவங்களாம் ஏதோ தோறு சுத்தியில் இழுக்கிற மாதிரி பிடிச்சி இழு இழு இழுன்னு இழுக்குது. இந்த மாதிரிலாம் இழுத்தா முடி வீக்காக இதோ இந்த மாதிரி தான் வரும். சரவணன் சார், நான் தான் அந்த மாதிரி ஹெல்மெட் இழுத்து கழட்டவே மாட்டேன், பொறுமையாக தானே கழட்டுவேன். அப்படியா நீ முடி கொட்டுது? அதுக்கு காரணம் பாக்டீரியா. இப்போ இந்த ஹெல்மெட்லாம் போடும்போது நம்ம மண்டியில் அதிகமாக ஸ்வெட் ஆகும். இப்போ இந்த ஸ்வெட்டான வேர்வலாம் வந்து பார்த்தோம்னா இதுக்குள்ளே இருக்குது பார்த்தீங்களா, பேட்ஸ். இந்த பேட்டில் தான் போய் படிஞ்சிடும். அப்படியே படிஞ்சு இந்த பாக்டீரியாலாம் நாளாவோ அப்படியே க்ரோ ஆகும். நம்ம என்ன பண்ணுவோம்னா, அதெல்லாம் க்ளீன் பண்ணாமல் மறுபடியும் அந்த ஹெல்மெட் எடுத்து அப்படியே போட்டுப்போம். இப்போ அந்த பாக்டீரியா இந்த பேட்லேருந்து நம்ம ஸ்கேல்ப் இருக்குது பார்த்தியா, அங்கே வந்து இந்த இன்ஃபெக்ஷன், அதுக்கப்புறம் இந்த குண்டு குண்டாக வரது, இந்த மாதிரியான பிரச்சனைலாம் வரும். இதனாலேயே முடி கொட்டும். சரி, இது எப்படி தான் தடுக்கிறது? இப்போ ஒன்ஸ் இந்த ஹெல்மெட்டை நம்ம யூஸ் பண்ணனா, அதுக்கப்புறம் இந்த உள்ள இருக்கு பார்த்தியா இந்த பேடலாம், இந்த பேடலாம் எடுத்து இந்த ஆன்டி பாக்டீரியல் சொல்யூஷன் இருக்கும், அதை போட்டு நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கணும். அப்போ இந்த பாக்டீரியாலாம் ஈஸியாக செத்துரும். இல்லை அதுவும் என்னால் முடியலாம், அட்லீஸ்ட் இந்த வெயிலாச்சும் இந்த ஹெல்மெட்டை வைக்கணும். சரவணன் சொன்னா சரியா தான் இருக்கும். அங்கே ஒருத்தவங்களுக்கு ஏதோ பிரச்சனை நினைக்கிறேன், அங்கேயும் போய் பார்ப்போம். ஏன் எப்போ பார்த்தாலும் தவறு செய்யும் போது எனக்கு மட்டும் முடி கொட்டுது? ஏன்? ஆமா, இவங்களுக்கு என்ன பிரச்சனை? முருகேசா, இப்ப உனக்கு இந்த துண்டை வச்சு தோட்டத்தால முடி கொட்டுது, இப்ப இவருக்கு இந்த ஹெல்மெட் போறதால முடி கொட்டுது. அதேதான் நானும் கேக்குறேன். இவர் மாதிரி துண்டை போட்டு தலை தோட்டத்தோடு தோட்டவே மாட்டேன். ஏன்னா மாசத்துக்கு நாலு தடவை தான் தலைக்கே குளிப்பேன். இவர் மாதிரி நான் ஹெல்மெட்டும் யூஸ் பண்ண மாட்டேன், ஏன்னா எனக்கு வண்டியே ஓட தெரியாது. அப்படி இருந்தும் ஏன் எனக்கு மட்டும் முடி கொட்டுது? ஏன் 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 என்னமா சொன்ன? மாசத்துக்கு நாலு தடவை தான் தலை குளிப்பியா? இப்படி குளிச்சா முடி எப்படி கொட்டாம இருக்கும்? மாசத்துக்கு நாலு தடவை கூட தலை குளிக்க கூடாதா? சரியா போச்சு போங்க. இப்போ அந்த தலைக்கு குளிக்கிறதுன்றது அவங்கவுங்களோட ஏர் கண்டிஷனை பொறுத்து மாறும். இப்போ உங்க தலையில வந்து ஆயில்லாம் கரெக்டா இருக்கு, அதே மாதிரி வந்து இந்த டேண்ட்ரஃப்லாம் எதுவும் உங்களோட டெக்ஸ்சர்லாம் நல்லா இருக்குற பட்சத்தில் வாரத்துக்கு ரெண்டு தடவை இல்லை மூணு தடவை தலைக்கு குளிக்கலாம். இப்போ இன்னும் சில பேருக்குலாம் வந்து ஆயில் பேலன்ஸ்லாம் இருக்காது, நிறைய அது எண்ணெய் ஒழிக்கிட்டே இருக்கும், அதே மாதிரி டேண்ட்ரஃப்லாம் அதிகமாக இருக்கும். அவங்களாம் வந்து வாரத்துக்கு மூணு தடவைலேருந்து நாலு தடவை அதிகமாக குளிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இன்னும் சில பேர்லாம் வந்து பார்த்தோம்னா ரொம்ப கஷ்டமான வேலைலாம் செய்வாங்க, இந்த தூசி மண் இந்த மாதிரி இடத்துல கண்டினியூமான வேலைலாம் செய்வாங்க. அவங்களாம் வந்து தலையில் எப்பவுமே அழுக்கு இருக்கும், அவங்களாம் வந்து டெய்லியும் தலை குளிக்கிறது நல்லது. இந்த மாதிரி தலை குளிக்கும் போது எல்லாரும் ஷாம்பு யூஸ் பண்ணுவாங்க, அந்த ஷாம்பில் பிஹெச் லெவலாம் கரெக்டாக இருக்கா, கெமிக்கல் லெவலாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து குளிக்கிறது ரொம்ப நல்லது. இதெல்லாம் நம்ம செய்கிற சின்ன சின்ன தவறுகள். இப்போ இதையும் தாண்டி மேஜராக சொல்ல போனால் நம்மளுடைய உணவு பழக்கங்கள், இதனாலே வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு முடி கொட்டுறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. சரியான உணவுகள் சாப்பிட்டா தான் இந்த ஏர் க்ரோத்தும் நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி என்னென்ன உணவுகள்லாம் சாப்பிட்ணும், இப்போ ஸ்ட்ரெஸ்ஸு சில பேர் வரும் ஸ்ட்ரெஸ்ஸுனாலையும் முடி கொட்டும், அதெல்லாம் எப்படி போக்குறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அடுத்து ஒரு பதிவில் சொல்கிறேன். வாங்க இப்போ போகலாம். கங்கா கங்கா.